ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு ஓல்ட் இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிற படம் 1991 ரிலீஸான தமிழ் படம். வெற்றி படங்கள் என்று வசூல் குவிக்கும் படங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறோம். நல்ல படங்களை, தரமான படங்களை, அழகான உணர்வுகளை மிக துல்லியமாக நமக்கு கடத்துகிற படங்களை வெற்றி பட பட்டியலில் நாம் சேர்ப்பதே இல்லை. மக்களின் மனங்களில் எவையெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அவை வெற்றி பெற்றவையாக கருதுவதுதான் சரியாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத படங்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியதும் நடந்திருக்கிறது. படம் நல்லா தானே இருக்குது, ஏன் ஓடலை என்று தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் ஏன் ரசிகர்களும் கூட குழம்பி போனதும் நடந்திருக்கிறது. இப்படியான எல்லா கேள்விகளும் கொண்டு இன்றைக்கு மக்களின் மனதில் நிற்பவன்தான் குணா. அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி ஓல்ட் இஸ் கோல்ட் செக்ஷனில் பார்க்க போகிறோம். கமல் படத்துக்கு எப்போதுமே ராசி உண்டு என்பார்கள். அவரின் சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடப்படாமல் இருக்கும். கமலின் ரசிகர்களே கூட கை கழுவிடுவார்கள். பிறகு சில வருடங்கள் கழித்து ஆகா ஓகோ என்று எல்லாருமே கொண்டாடி தீர்ப்பார்கள். ஆந்திரத்தின் அந்த மலையொட்டிய இடுக்கிடுக்கான குறுக்கு சந்துகளில் உள்ள வீட்டின் மாடியில் இருந்து ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருக்கும் கமலின் முதுகுக்கு பின்னிருக்கும் கேமரா பார்வையில் இருந்து கதையும் படமும் தொடங்கும். மிக மோசமான தகப்பன், அதைவிட மோசமான தொழில் செய்யும் அம்மா, அந்த கட்டமைப்பில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்ட ஒழுக்க மீறல்களுள் இருந்து வளர்கிற பையனின் மனது அவனுக்கு, அவனின் குழப்பங்களும் இதையெல்லாம் தப்பு என்கிற நினைப்பும், அந்த தப்புக்கு கடவுளை சரணடைவதுதான் சரி என்கிற வேண்டுதலும் என பல கலவை கனவுகளுக்குள் சஞ்சரிக்கிறான் குணா. பாவசக்தியில் சிக்கி கொண்டிருக்கிற நம்மை ஒரு தேவதை மீட்க வருவாள். அவள் பார்வதி தேவி என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். அப்படி அபிராமியே வந்தால் நான் தான் சிவன் என்றுமே அதீத சிந்தனைக்குள் அமிழ்ந்து கிடக்கிறான் குணா. ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவனாகவே எல்லோராலும் பார்க்கப்படுகிறான். இங்கெல்லாம் ஒரே அசிங்கம், சமூக கோட்பாடுகளையும் அத்துமீறல்களையும் சொல்கிறான். அபிராமி வருவா, வந்ததும் போயிருவேன் என்கிறான். இது என் மூஞ்சி இல்லை என்று தன் சுயத்தை தேடுகிறான். அந்த கதறலும் அவனுடைய சிந்தனைகளும் ஆசைகளும் நம்மை ஏதோ ஒரு விதத்தில் தாக்குகின்றன. குணாவின் சித்தப்பா அவனுடைய பக்தியை கொண்டே அம்பாள் கனவுல வந்து சொன்னா குணா என்று திருட்டு வேலைக்கு குணாவை பயன்படுத்தி கொள்கிறார். வேறு சில பிரச்சனைகள் வரும்போது அம்மாவே அவனை பயன்படுத்தி தப்பிக்கிறாள். அப்படி ஒரு சமயத்தில் நாயகியை பார்க்கிறான், அதுவும் கோயிலில். ஒரு நாள் வருவாடா என்று சித்தப்பா சொல்லி வைத்திருந்தார் முன்னமே. திரும்பி பார்த்தால் வாத்தியங்கள் முழங்க கம்பீரமாகவும் ஒய்யாரமாகவும் அழகாகவும் ஒயிலாகவும் தெய்வ அம்சத்துடன் ஒருத்தி வருகிறாள். தன்னை ரட்சிக்க வந்த தேவதையாக, தெய்வமாக, உமையவளாக, அபிராமியாகவே அவளை பார்க்கிறான் குணா. கோயிலில் பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடிக்கிறார்கள் சித்தப்பாவும் அவரின் ஆட்களும். அப்போது தற்புக்கிற கலையபரங்களுக்கு மத்தியில் நாயகியை தூக்கி கொண்டு வந்து விடுகிறான் குணா. பிறகு வீட்டிலும் சிக்கல், பிரச்சனைகள். அவளை அழைத்து கொண்டு ஆந்திரத்திலிருந்து தமிழகத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வந்து விடுகிறான். அந்த மலையில் குணாவுக்கும் அபிராமி என்ன, அவன் நினைத்து கொண்டிருக்கலுமான உறவு என்னவானது, அவர்கள் கதி என்ன என்கிற அப்நார்மல் கதையை பிடித்து அதற்குள் நார்மல் அன்பையும் உணர்வுகளையும் இயல்பாக கோர்த்து கொடுத்திருப்பதுதான் குணா திரைப்படம். பெண்களை வைத்து தொழில் நடத்தும் வரலட்சுமி, அந்த கூட்டத்தில் உள்ள ரோசி ரேகா, சித்தப்பா ஜனகராஜ், ஒப்புக்கு டாக்டராக காக்கா ராதாகிருஷ்ணன், மனநல மருத்துவர் கிரீஷ், காட் தமிழுக்கு புதுவிலனான சரத் சக்சேனா, அவருக்கு முதலாளியாக பல கோடி சொத்துகளுக்கு அதிபதியாக நாயகி ரோஷினி, தொடர்பில்லாத பேச்சு, முட்டாள்தனமான சிரிப்பு, பொசுக்குன்னு வந்துகிற கோபம், தாங்க முடியாமல் பீரிடுகிற அழுகை, எப்போதும் எதற்கு ஏன் என்று தெரியாமலேயே வருகிற ஆவேசம் என எல்லா உணர்வுகளையும் புது மாதிரியாக கொடுத்து தன் நடிப்பால் குணாவை திரையில் அசுரத்தனத்துடன் உழவிட்டு இருப்பார் கமல். நாயகி ரோஷினியின் கண்களை மறக்க முடியாது. அவருக்கு குரல் கொடுத்த நடிகை சரிதாவையும் நினைக்காமல் இருக்க முடியாது. அந்த கேரக்டரின் குரலாகவே சரிதாவின் குரல் முகம் காட்டாமல் நடித்திருக்கும். காத்தே வரலை, இதில் சத்தம்தான் வரும் என்று மின்விசிறியை காட்டி வருமிரும் என்று கையை மின்விசிறியை ரெக்கையில் போல் சுழட்டி கொண்டே பேசும் கமலை அரவணைத்து அணைத்து ஆசுவாசப்படுத்துவார் ரேகா. கவிதை மாதிரி இருக்கும் அந்த காட்சி. படத்தின் பெரும்பலம் கமல். கமலுக்கு பக்கபலம் எழுத்தாளர் பாலகுமாரன். படத்தின் வசனங்கள் அனைத்தையும் இன்றைக்கும் சிலாயித்து சொல்கிற ரசிகர்கள் ஏராளம். வசனங்கள் ஏகப்பட்ட பேருக்கு மனப்பாடம்.
கடத்து வரும் வழியில் தண்ணீர் பிடிக்க குளத்தாங்கரையில் வண்டியை நிறுத்துவார் கமல். அதற்குள் காரை எடுத்து கிளம்புவார் ரோஷினி. குறுக்கே வந்து நிற்பார் கமல். வழிவிடு இல்லைனா ஏத்திடுவேன் என்பார். அதெப்படி என்று ஆச்சரியமாக கேட்பார் கமல். விருட்டெண்டு கார் வந்து மோத கருண கொடூரமாக கமல் விழுவார். பதட்டத்துடன் ரோஷினி பேய்த்தனமாக சிரித்தபடி, இதே வேற எவனாவது செஞ்சிருந்தா அவன் செத்துருப்பான், வேற யார்கிட்டையாவது செஞ்சிருந்தா அவனும் செத்துருப்பான். நானா இருந்ததால சாகலை, நீயா இருந்ததால சாகலை. விதி, எழுதி வைக்கப்பட்ட விதி, நமக்கு சாவு கிடையாது என்பார் கமல். கொடைக்கானல் மலை இடிந்த தேவாலயம், அதில்தான் கமல் ரோஷினி தங்குவார்கள். அங்கிருக்கும் குருவிகள் சத்தமிட்டு அலரும். பயப்படாதே, நாங்கள் தான், அதுவும் பயப்படுவது உன்ன மாதிரி என்பார். கடைக்கு கிளம்பும்போது குணா ஜாக்கிரதை என்பார் ரோஷினி. அவளையும் அவளின் பின்னே உள்ள ஒளியையும் சேர்த்து பார்த்து பூரித்து போய் அபிராமி அபிராமி என புலம்புவார். அதையடுத்து பின்னணியில் கல்யாணம் கல்யாணம் எனும் சந்திரபாபுவின் பாட்டு ரேடியோவில் ஒளிபரப்பாகும். அந்த அப்பாவித்தனத்துக்குள் கொஞ்சம் மிடுக்கு காட்டி நடக்கிற நடையில் அமர்க்கலப்படுத்தியிருப்பார் கமல். படம் முழுக்க ஒரு நாவல் தன்மையை இலையோடி கொண்டிருக்கும். அதேபோல் தன் எழுத்துக்கள் எந்த இடங்களையெல்லாம் முத்திரை பதிக்க முடியுமோ அங்கேயெல்லாம் எழுத்துக்களை தூவி தூவி நிறைவி கொண்டே வந்திருப்பார் எழுத்தாளர் பாலகுமாரன். இந்த கட்டி போடுகிற பிஸ்னஸ் எல்லாம் வேணாம், வேணும்னா ஓடி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணித்தரேன். சத்தியம் பெருசா சங்கிலி பெருசா என்று ரோஷினியிடம் கேட்பார். சத்தியத்தின் மூலம் பேரன்பை பெறலாம் என்பதை, பேரன்பின் மூலம் சத்தியமாக இருக்கலாம் என்பதையும் சொல்லும் காட்சி இது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்கிற அலறல் நம் அடிமனசு வரை சென்று எதிரொலித்து அசைத்து போடும். கண்மணி அன்போடு காதலன் பாடல் காதலின் மேன்மையை சொல்லும். ரேகா மலையேறி வந்து, ஓ தாலி கட்டுகிற மாதிரி கட்டி குணாவை நம்ப வச்சிட்டீங்களா, கீழே இறங்கினதும் தாலியை கலட்டிடலாம் என்று அப்பாவியாகவும் ஏக்கமாகவும் ரோஷினியிடம் சொல்வார். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் மிஸ்ஸஸ் குணா என்று ரோஷினி சொல்ல ராட்சசத்தனமான பயங்கர சிரிப்பு சிரித்து விட்டு மிஸ்ஸஸ் குணா என்று கமல் கத்துகிற காட்சி நம்மை உரைய வைத்துவிடும். படம் முழுவதும் இசையால் ராஜாங்கம் செய்திருப்பார் இளையராஜா. ஒவ்வொரு காட்சியையும் இசையின் மூலமாக இன்னும் இன்னும் நயம் சேர்த்து நமக்குள் கடத்தியிருப்பார். அப்பன் என்றும் அம்மை என்றும் டைட்டிலில் பாடலே கதையை சொல்லிவிடும். கமலின் மற்றும் ஒரு குருவான அனந்த் சார் நடித்திருப்பார் இந்த பாட்டுக்கு. இளையராஜாவின் குரலில் பாடல் கதையில் கனத்தை சொல்லிவிடும். உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார் பாடல் நாயகனின் குணத்தை சொல்லிவிடும். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க பாடல் அழகிய காதலை சொல்லும். கண்பணி அன்போடு பாடல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்பதை உணர்த்திவிடும். அம்மிக்கல்லை எடுத்து கமல் தன் நெஞ்சில் அடித்து கொள்ளும் காட்சி, ஆஸ்பத்திரியில் சுற்றி சுற்றி நடந்து கொண்டே பேசிக்கொண்டு சுவரில் முட்டி சுருண்டு விழும் காட்சி, அபிராமி உள்ளே இருக்கு எழுத்து வெளியில இருக்கு என்று டாக்டரிடம் கமல் தன்னிலையை விளக்கும் அழகு, அப்புறம் ஏன் லட்டு கொடுத்த, இப்போ பிடிக்கலேன்னா என்ன அர்த்தம் என்று ரோஷினி கையில் உள்ள கத்திக்கு பக்கத்தில் தன் தொண்டையை கொண்டு சென்று பேசும் பகீர் காட்சி, தமிழ் சினிமாவின் சரித்திர பக்கங்களில் புது மொழியுடன் உருவான காதல் படைப்பும் கூட. இறந்துவிட்ட ரோஷினியை அணைத்து கொண்டு புண்ணியம் செய் தனமே மனமே என்று அபிராமி அந்தாதி பாடி பாடி அப்படியே தூக்கி கொண்டு குணாமலையில் இருந்து குதிக்கும் போது உறைந்து போனோம். இந்த அபிராமி வார்த்தை தான் காலங்கள் கடந்தும் குணா நமக்குள் மறக்க முடியாதவன் என்பதற்கு ஒட்டுமொத்த சாட்சி. 1991 நவம்பர் 5 வெளியானது குணா. படம் வெளியாகி பல வருடங்கள் ஆகின்றன. கமலின் குணாவையும் குணாவின் அபிராமியையும் எப்போதும் மறக்கவே முடியாது நம்மால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.